Hello friends, welcome to Malathi Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா பாதாம் குல்ஃபி. குட்டீஸ்லாம் ரொம்ப பிடிச்ச குல்ஃபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இவேன பொருட்கள் பார்த்தறலாம். பாதாம் ஒரு 4-5 குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். முந்திரி ஒரு 4-5 எடுத்துறோம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் எடுத்துறோம். 4 பாதாம், 4 முந்திரி மிக்ஸில போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஏலக்காய் ஒரு ஸ்பூன், ஒரு பிஞ்ச் உப்பு, பால் 1 லிட்டர் எடுத்துறோம். கிரீம் மில்க் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால். கண்டென்ஸ் மில்க் எடுத்துறோம். இது மில்க் மேட் பிராண்ட் தான் எடுத்துர்க்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பத்தச்சிட்டு பால் வெச்சிருவோம். இது 1 லிட்டர் பால் ஊத்தி இருக்கோம். தண்ணி ஊத்த கூடாது. இந்த 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் வர வரைக்கும் நல்லா பாலை சுண்ட காய்க்கணும். வெயிட் பண்ணலாம். பால் நல்லா பொங்கி வருது. பக்கத்துலயே இருந்து கவனமா செய்யுங்க. இப்போ நம்ம சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சிட்டு அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த சைடில் தங்கியிருக்க அந்த ஆடையெல்லாம் அப்படியே எடுத்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் பால் கொதிக்கணும். கொதிச்சாக்கா 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டருக்கு வந்துடும். சிம்மிலே வச்சுருங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. இந்த கரண்டியில் வந்து நல்லா ஒட்டணும். அப்போ தான் நமக்கு திக்காக வரந்தது தெரியும். இந்த பாருங்க ஒட்டலை. பார்க்கும்போதே தெரியும் 1 லிட்டரு ஊற்றிருக்கோம். அது 1/2 லிட்டரு வர அளவுக்கு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நல்லா திக்காக காய்க்கணும் பால். அப்போ தான் ஐஸ்கிரீம் குல்ஃபி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா பொங்கி வருது பாருங்க. அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விடுங்க. இந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதெல்லாம் எடுத்து விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கணும். கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்க கரண்டியில். ஃபஸ்ட்டு ஒட்டலை, இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒட்டியிருக்கு. இன்னும் நல்லா ஒட்டணும். அதுதான் பக்குவோம். பால் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வச்சுருக்க பாதாம் போட்டுடலாம். பாதாமும் முந்திரியும் இதில் பாதாம் 4 முந்திரி 4 எடுத்துருக்கோம். அது மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் திக்னஸாகவும் இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு பாதாம் சாப்பிடாத பிள்ளைங்களும் ஐஸ் குல்ஃபியை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம வச்சுருக்க கண்டென்ஸ் மில்க் போட்டுருவோம். அது உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது இல்லைனாலும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் 1-2 நிமிஷம் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா திக் ஆகிடுச்சு பாருங்கள் பால். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் கலக்கி விட்டுருங்க. கடைசியாக ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா கூலான பிறகு ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருவோம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம வச்சுருக்க இப்போ ஏலக்காய் பொடி போட்டுருவோம். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குல்ஃபி மோல்டில் ஊற்றிடுவோம். ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும் நீங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. ஏன்னா பாதாம்லாம் அடியில் தங்கிடும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் குல்ஃபி. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாதாம் பிடிக்காத பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. தான் இதில் பால் இருக்குது, பாதாம் இருக்குது. நல்லா ஹெல்த்தி தான். வீட்டிலே நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ஐஸ்கிரீம் வேணும்னா டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க.
க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இது 6 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வைக்கணும். 8 மணி நேரம் வச்சிடலாம், 6 மணி நேரம்ல 8 மணி நேரம் வச்சிருவோம். ஓவர் நைட் வச்சிங்கனாலும் இன்னும் நல்லா செட் ஆயிரும். 8 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு, ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல தண்ணி எடுத்து ஒரு 2 நிமிஷம் டிப் பண்ணி வச்சிடலாம். 2 நிமிஷம் டிப் பண்ணி எடுத்துட்டோம், இப்போ ஓபன் பண்ணிடுவோம். வாவ், சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பாதாம் குல்ஃபி எல்லாத்தையும் எடுத்துருவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.